பதில் உரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சாமானிய மக்களின் சாம்ராஜ்யத்தில் சந்தோஷம் என்கின்ற ஒற்றை சொல் அரங்கேற்றிட சந்தனமாய் கரைந்து உழைத்த சாதனை தாய், திராவிடத்து அரசியலை அரை நூற்றாண்டு காலம் தன்னையே சுற்றிய சுழலை வைத்த உலக தமிழகத்தின் ஒப்பில்லா விலாசம். யார் என்று தெரியாதவர்களையும் ஊர் நின்று பார்த்திட வாழ்வில் உயர்வளித்திட ஒப்பில்லா ஒளிவிளக்கு. படித்தவருக்கும் பாமரருக்கும் படிப்பதற்கு என்று அடக்கி வைக்கப்பட்ட பாவை இருக்கும் என லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு பச்சமையில் கையெழுத்திடும் பாக்கியம் தந்த ஒப்பில்லா பாசத்தாய், பிறந்தவர் அனைவரும் சிறந்தவர் ஆவதில்லை, சிறந்தவர் அனைவரும் மக்கள் மனங்களில் நிறைந்தவரும் ஆவதில்லை, மக்கள் மனங்களில் நிறைந்தவரெல்லாம் மனித நெஞ்சங்களில் நிரந்தரமாகவும் ஆவதில்லை. ஆனால் பிறந்து சிறந்து நிறைந்து உலகத் தமிழத்தின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிரந்தரமாய் நிறையாசனம் இட்டு அமர்ந்திருக்கும் எங்கள் அம்மாவுக்கு இவ்வுலகில் நிகர் எவரும் இல்லை. அம்மாவிற்கு நிகர் அம்மா அவர்களே, நம்மை எல்லாம் வழிநடத்தும் அம்மா தெய்வத்தை வணங்குகின்றேன். நான்கு பேரவைத் தலைவர்களே, அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அதாவது அச்சமின்மை, ஏழைகளுக்கு உதவுதல், அறிவு, ஊக்கம் என்ற நான்கு குணங்களுக்கும் குறையாது இருப்பவரே சிறந்த அரசர் என திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். இதுபோன்ற தலைமை பண்புகள் அனைத்தும் ஒருங்கே பெற்று மாண்பு புரட்சித் தலைவர் அவர்களின் வாரிசாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று மாபெரும் இயக்கத்திற்கு பொறுப்பேற்று தனக்கு ஏற்பட்ட பல்வேறு தடைகளை வெற்றிப்படிகளாக்கி தமிழ்நாடு மக்கள் எல்லோருக்கும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற லட்சியத்துடனும் அமைதி வளம் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடனும் மக்களுக்காகவே நான் என்று முழக்கத்துடன் தமிழ்நாடு முன்னேற்றத்திற்காகவும் மக்களின் உயர்வுக்கும் தன் வாழ்நாள் முழுவதும் கடுமையாக பணியாற்றி தமிழ்நாடு மக்களால் அம்மா என அன்புடன் போற்றப்படும் தங்கத்தாரகை, இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி எனது பதிலுரை துவக்குகின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, கரடு முரடான பாதையிலும் கால்கெடுக்க பயணம் செய்து வழியை துறந்து கண்ணியம் தவறாமல் மக்களை காக்கும் மகத்தான பணியில் கடமை தவறாமல் ஈடுபவர்கள் காவல்துறை பணியாற்றுவார்கள். இரவை பகலாக்கி விழிகளை விளக்கலாக்கி கண் துஞ்சாது பசி நோக்காது இயற்கை உபாதைகளை கூட தள்ளி போட்டு மக்கள் நலனுக்காக பாடுபடும் காவல்துறையினரால் நம் தாயின் கருப்பையின் கதகதப்பில் இருப்பதை போல் பாதுகாப்பாக இருக்கிறோம். களவு போனாலும் கொலையானாலும் கண்டுபிடிப்பதற்கு உயிரை துச்சம் என பணையம் வைத்து மூளை முடுக்குகள் எல்லாம் தேடி கண்டுபிடித்து குற்றவாளியை சட்டத்தின் முன் நிறுத்தும் சாகச பணியை ஆற்றுபவர்கள் அவர்கள். திருவிழாக்களில், பொதுக்கூட்டங்களில், பண்டிகைகளில், கடைவீதிகளில் பொதுமக்களிடையே தடித்த வார்த்தைகளால் தகராறு ஏற்படும் போதும், உணர்ச்சி பெருக்கெடுக்கும் கலவரங்கள் நடக்கும் போதும் தன்னலத்தை தூக்கி வைத்து பொதுநலத்தை மனத்தில் வைத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் அருமணி ஆற்றுபவர்கள் அவர்கள். காணாமல் போன பொருளை கண்டுபிடிப்பதிலிருந்து தொலைந்து போன மனிதர்களை அறிந்து கொண்டு வருவது வரை அவர்கள் செய்யும் பணிகள் கணக்கற்றவை. கதவுகள் பூட்டுகளால் அல்ல, காவலர்களால் பாதுகாக்கப்படுகின்றன. தமிழக காவல்துறைக்கு காவலராய் இருந்து அவர்தம் கவலைகளை துடைத்து சரித்திர சாதனைக்கு பல வழக்கும் பதக்கங்கள் அணிவித்து பொன்னாடை போர்த்தி புகழ்மாலை சூட்டி அவர்தம் பதற்றத்தை தணித்து மகத்துவத்தை அளித்து வசதிகளை வழங்கி விருதுகளை விநியோகித்து பெருமினை சேர்த்து பெருவகை கொள்வது இந்த அரசு. அவர்கள் தங்கள் பணியை ஆற்ற எதிர்கொள்ளும் இன்னல்களை எல்லாம் முழுமையாக அறிந்து அவற்றை அவ்வப்போது துடைத்தெறிந்து அவள் இதழ்களில் புன்னகை பொருத்தி அலறு வாக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. அதன் விளைவாக தமிழகம் இன்று தலைத்தோங்கும் அமைதி பூங்கா, குற்றங்கள் குறைந்து, களவுகள் மறைந்து, விபத்துகள் சுருங்கி, சமூக விரோதிகள் சட்டத்தின் பிடியில் நிறுத்தி பாரத திருநாட்டில் பாதுகாப்பான அமைதி மாநிலமாய் தமிழகம் இன்று திகழ்ந்துகிறது. மாண்பு பேரவைத் தலைவர்களே, தி ரூல் ஆஃப் லா சுட் பி ரெஸ்பெக்டட் ஸோ தட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர் டெமோக்ரஸி இஸ் மெயின்டைன்ட் அண்ட் ஃபர்தர் ஸ்ட்ரென்தன்ட் என்று
நமது மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் சட்டத்தின் மாட்சிமை பற்றி குறிப்பிட்டுள்ளார். ஒரு மாநிலம் பொருளாதார வளர்ச்சியின் உச்சத்திற்கு செல்லவும் அம்மாநில மக்கள் அனைத்து வகையிலும் மேம்பாடு அடையவும் அம்மாநிலத்தில் அமைதி நிலவுவது மிகவும் அவசியமானதாகும். ஒரு நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்பட வேண்டுமானால் அதற்கு முக்கியமாக விளங்குவது காவல்துறையின் பணியாகும். பொதுமக்களின் உயிருக்கும் உடமைக்கும் தனி மனித பாதுகாப்பிற்கும் உத்தரவாதம் அளித்து மனித சமுதாயத்தை நெறிப்படுத்தி கட்டுக்கோப்பு களையாமல் சமுதாயத்தை பாதுகாக்க அரசால் வகுக்கப்படும் சட்டங்களை அமுல்படுத்துவர் காவல்துறையினர். காவல்துறையினர் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் சிறப்பாகவும் மனித நேயத்தோடும் எவ்வித குறுக்கீடுமின்றி அவர்களது பணிகளை செய்ய மாண்புமிகு அம்மாவின் அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதுடன் அவர்களுக்கு தேவையான வசதிகளும் செய்து கொடுக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பது குறித்தும் காவல்துறையின் நடவடிக்கைகள் குறித்தும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராட்டும் வரவேற்பும் தந்திருக்கின்றனர். ஒரு சிலர் நல்ல ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றனர். அதே சமயத்தில் ஒரு சிலர் குறைகளும் விமர்சனங்களும் முன்வைத்துள்ளனர். விமர்சனங்களை கூறுபவர்கள் பற்றி நினைக்கும் போது பேரறிஞர் அண்ணா அவர்களின் வாழ்க்கையில் நடந்ததாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இம்மாமன்றத்தில் குறிப்பிட்ட கருத்து ஒன்று என் நினைவுக்கு வருகிறது. ஒரு முறை பேரர் அண்ணா அவர்கள் நண்பருடன் காரில் சென்று கொண்டிருந்த போது ஒரு இடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேச்சாளர் ஒருவர் அண்ணா அவர்களுக்கு எதிராக கடுமையாக பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு அவ்விடத்தில் காரை நிறுத்தி பேச்சை முழுவதும் கேட்டுவிட்டு புறப்பட்டு சென்றார் அண்ணா அவர்கள். காரிலிருந்து நண்பர் ஒருவர் இது குறித்து கேட்டபோது அண்ணா அவர்கள் பதில் எதுவும் சொல்லாமல் இருந்துள்ளார். சிறிது தூரம் சென்றவுடன் அதே சாலையில் ஒரு மாட்டு வண்டியை கார் முந்தி சென்றபோது மாட்டு வண்டியை ஓட்டியவர் கார் ஓட்டுநரை திட்டியுள்ளார். அப்போது அண்ணா அவர்கள் வேகமாக செல்லும் காருக்கு ஈடாக மாட்டு வண்டியால் செல்ல முடியவில்லை. அந்த கோபத்தினால்தான் மாட்டு வண்டியை ஓட்டுநர் வசைபாடுகிறார். அவருக்கு சமமாக நாமும் வசைபாடி பிரச்சனையை செய்து பிரயாணத்திற்கு தடை ஏதும் ஏற்படுத்தாமல் செல்ல வேண்டிய இடத்தை அடைய வேண்டும் என்றும் மாட்டு வண்டிக்காரின் நிலைமையில்தான் அந்த பேச்சாளர் இருக்கிறார் என்றும் நமது வளர்ச்சியை தீர்மானிப்பதில் முக்கிய அளவுகோல் பிறரது நியாயமற்ற வசை என்று பேர் அண்ணா அவர்கள் கூறியிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நல்ல செயல்கள் நல்ல திட்டங்கள் நமது வளர்ச்சி நமக்கு எதிராக வசைப்பாடுகின்றவர்கள் கவனிக்க வைத்திருக்கிறது. நம்மால் அதுபோன்ற வர முடியவில்லையே என்ற ஆதங்கம் அவர்களிடையே இருந்து வருகிறது. அது கோபமாக வருகிறது, கடும் சொல்லாக பேச வைக்கிறது. நமது அரசு இயற்கை பேரழிவுகள் கடும் வறட்சி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சமாளித்து நல்ல பல திட்டங்களை செயல்படுத்தி வந்த போதிலும் அரசியலமைப்பு சட்டம் அளித்துள்ள பேச்சுரிமை கருத்துரிமை போன்ற உரிமைகளை சிலர் தவறாக பயன்படுத்தி அரசுக்கு எதிராகவும் காவல்துறையினருக்கு எதிராகவும் விடிந்தால் போராட்டம் பொழுது சாய்ந்தால் அறிக்கை என்ற அளவில் வதந்திகளை பொதுமக்களிடத்திலே பரப்பி தங்கள் சுயநலத்திற்காக மாநிலத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றம் பற்றியும் தொழில் மற்றும் கட்டமைப்பு வளர்ச்சி குறித்தும் இளைஞர் சமுதாயத்தின் எதிர்காலம் பற்றியும் துளியும் சிந்திக்காமல் அரசு அறிவிக்கும் திட்டங்கள் எதையும் செயல்படுத்த விடாமல் தடுப்பதுதான் தங்களது தலையாய பணி என்று கோட்பாடுடன் செயல்பட்டு வருகின்றனர். மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை அரசு கழித்தால் அவைகளை நிறைவேற்றவும் அரசு திட்டங்களில் உள்ள குறைகளை குறிப்பிட்டால் அவற்றை களையவும் மாண்புமிகு அம்மாவின் அரசு எப்பொழுதும் தயாராக உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 8 ஆண்டுகளாக அரசு அளித்து வரும் அறிவுரைகளாலும் எடுத்து வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளாலும் குற்றச்செயலில் ஈடுபடுவர்கள் மீது காவல்துறையினர் கடும் நடவடிக்கைகள் எடுத்து குற்ற நிகழ்வுகளை தடுத்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மதம் மற்றும் வகுப்பு பூசல்கள் பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாத செயல்கள் ஏதுமின்றி தமிழ்நாட்டில் தொடர்ந்து அமைதி காத்து வருகின்றனர். கடந்த காலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட கும்பகோணம் மகாமகம் காவிரி மகா புஷ்கரம் தாமிரபரணி மகா புஷ்கரம் போன்ற நிகழ்வுகள் எந்த ஒரு சிறு அசம்பாவமின்றி அமைதியாக நடந்து முடியும் அண்மையில் நடைபெற்று முடிந்த பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏதுமில்லாத வகையில் நடந்து முடியும் தற்போது நடைபெறுகின்ற வரும் காஞ்சிபுரம் அத்திவரதர் சேவைக்கு எதிர்பார்த்ததை விட தினந்தோறும் பல மடங்கு கூட்டம் அதிகரித்தாலும் வரும் பக்தர்கள் கூட்டத்தை திறம்பட கையாளுவதும் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பான முறையிலே பராமரிக்கப்பட்டு வருகின்றதற்கு சிறந்த சான்றாகும். நான்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அவர் வழியில் நடைபெற்று வரும் இந்த அரசும் காவிரி பிரச்சனை பெரியார் அணை பிரச்சனை போன்றவற்றில் பறிகொடுக்கப்பட்ட மாநிலத்தின் உரிமைகளை சட்ட போராட்டங்கள் மூலம் மீட்டெடுத்து கெயில் நிறுவனம் விவசாய நிலையில் குழாய் பதிக்கும் திட்டம் ஹைட்ரோ கார்பன் மற்றும் மீத்தேன் எடுக்கும் திட்டம் போன்ற திட்டங்களில் விவசாயிகள்
பக்கம் திடமாக நின்று அதன்படி விவசாயிகளுக்கு ஆதரவான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. மேலும் தானே புயல், வர்த்தா புயல், ஒக்கி புயல் மற்றும் கஜா புயல் போன்ற இயற்கை சீற்றங்களின் போதும் உடனடியாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு பொதுமக்களின் நலனை காப்பதில் மிகவும் அக்கறை கொண்ட அரசாக செயல்பட்டது அனைவரும் அறிந்ததே. அத்தருணங்களில் மாண்பு அம்மாவின் அரசு விரைந்து எடுத்த நடவடிக்கைகளை நடுநிலையாளர்களும் ஊடகங்களும் பொதுமக்களும் பெரிதும் பாராட்டியுள்ளனர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, கடந்த 8 வருடங்களாக காவல்துறையின் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை, குற்றத்தடுப்பு, குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை பெற்று திருதல், தடுப்புச் சட்டங்களில் காவலில் வைத்தல் போன்ற நடவடிக்கையினால் மாநிலத்தில் பெரும்பாலான குற்றங்கள் தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதை நான் கூறவில்லை, தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. உதாரணத்திற்கு கடைசியாக வெளிவந்த தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையின்படி நமது மாநிலத்தில் வன்குற்றங்கள் 10,844 ஆகும். ஆனால் கேரளாவில் 13,548 வழக்குகளும், கர்நாடகாவில் 19,648, குஜராத்தில் 11,829, ஒடிசாவில் 19,092, ஹரியானாவில் 14,392, ராஜஸ்தானில் 16,223 வழக்குகளும் தாக்கலாகியுள்ளன. மாண்புமிகு உறுப்பினர் பொன்முடி அவர்கள் இங்கே தெரிவித்தார்கள், மற்ற மாநிலத்தை காட்டிலும் நம்முடைய மாநிலத்தில் குற்றம் குறைந்துதான் இருக்கின்றன என்பதை புள்ளிவரத்தோடு சொல்கின்றேன். அதே அறிக்கையின்படி நமது மாநிலத்தில் தாக்கலான சொத்து சம்பந்தமான குற்றங்கள் கடந்த 2016 23,650 மட்டுமே ஆகும். ஆனால் நமது அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் 25,311, தெலுங்கானாவில் 27,946, கர்நாடகாவில் 37,873, மகாராஷ்டிராவில் 94,826 மற்றும் ராஜஸ்தானத்தில் 53,402 வழக்குகளும் தாக்கலாகியுள்ளன. இப்புள்ளி விவரங்களிலிருந்து மாநிலத்தில் குற்றங்கள் தாக்கலாவதும் குற்ற விகிதம் மற்ற மாநிலங்களை விட மிக குறைவாக இருந்து வருகிறது என்பதை தெல்ல தெளிவாகிறது. மாநில பேரவைத் தலைவர்களே, கடந்த 8 ஆண்டுகளாக கொலை உள்ளிட்ட சொத்து சம்பந்தமாக தாக்கலான 175,297 வழக்குகளில் 123,499 வழக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டு எதிரிகள் கைது செய்யப்பட்டுள்ளன. அதாவது 71% வழக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவ்வழக்குகள் களவு போன 66.5% சொத்துக்கள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2016 புள்ளி விவரத்தின்படி களவு போன சொத்துக்களை மீட்பதில் 2013, 2014, 2015 மற்றும் 2016 ஆகிய 4 ஆண்டுகளில் அகில இந்திய அளவில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகின்றன என்பதை நேர அவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் காவல்துறையினர் தொடர்ந்து குற்றங்கள் மற்றும் கொடுங்குற்றங்களில் ஈடுபட்டவர்களை விரைந்து கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டம் உட்பட பல்வேறு தடுப்பு காவல் சட்டங்களின் கீழ் தடுப்பு காவலில் வைத்து வருகின்றனர். மாண்பு பேராயத் தலைவர்களே, மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் நடைபெற்று வரும் இவ்வரசு பெண்களின் நலனை காப்பதிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பதை தடுப்பதிலும் அதிக கவனம் செலுத்தி வருவதால் நமது மாநிலத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருமளவில் குறைந்து வருகின்றன. உதாரணமாக திமுக ஆட்சியின் இறுதியில் 2010 நடந்த வரதட்சணை தொடர்பான இறப்புகள் 165 ஆகும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவிக்கு வந்த பின்னர் இவ்வழக்குகள் படிப்படியாக குறைந்து கடந்த 2018 55 வழக்குகள் மட்டுமே தாக்கலாகியுள்ளன. இவ்வழக்குகள் 66.7% குறைந்துள்ளது என்பதை நான் உறுப்பினர் அவர்கள் கவனத்தை கொண்டு வருகின்றேன். சிறுமி மற்றும் பெண்கள் கடத்தல் வழக்குகள் 2010 1,464 இருந்தது 2018 907 98% குறைந்துள்ளது. பெண்களுக்கு எதிராக தாக்கலாகும் மொத்த குற்றங்களும் நமது மாநிலத்தில் குறைவாக இருந்து வருகிறது. உதாரணமாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள கடைசி புள்ளி விவர அறிக்கையின்படி நமது மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்ற விகிதம் 10.7 ஆகும். இது தேசிய சராசரி விகிதத்தை விட 40.7% குறைவாகும். இக்குற்ற விகிதம் நமது அண்டை மாநிலமான கேரளாவில் 53.4%, ஆந்திர பிரதேசத்தில் 60.4%, ஒடிசாவில் 77.7%, தெலுங்கானாவில் 82.3% உள்ளது. மேலும் தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையின்படி இந்தியாவில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ உகந்த மெட்ரோ நகரங்களில் சென்னை முதல் நகரமாகவும் பெருநகரங்களில் 20 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் வசிக்கும் நகரங்கள் கோயம்புத்தூர் முதல் நகரமாகவும் உள்ளது. மாண்பு பேரவைத் தலைவர்களே, கடந்த 2018 காணாமல் போன 1,232 சிறுவர்கள் மற்றும் 3,041 சிறுமிகள், 1,089 சிறுவர்களையும் 2,795 சிறுமிகளும் கண்டுபிடித்து அவர்களது பெற்றோர் அல்லது உறவினர் வசம்
மற்றும் காப்பகத்திலும் காவல்துறையினர் ஒப்படைத்துள்ளனர். இவ்வாண்டு 31/5/2019 வரை காணாமல் போன 433 சிறுவர்களில் 301 பேரையும் 1437 சிறுமிகள் 1086 பேரையும் மீட்டுள்ளனர். ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் பெற்றோர்களால் தவற விடப்படும் குழந்தைகளை மீட்டு அவர்கள் பெற்றோருடன் சேர்க்கும் நோக்கில் உதயம் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு கடந்த 2019 ஆண்டு மட்டும் 2590 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளனர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, தடை செய்யப்பட்ட அடிப்படைவாதம் மற்றும் பயங்கரவாத இயக்கங்கள் நமது மாநிலத்தில் வேறுன்றாதவாறு தடுக்க காவல்துறையினருக்கு அரசு போதுமான அறிவுகளை வழங்கியதன் அடிப்படையில் காவல்துறையினர் மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட அத்தகைய இயக்கங்களின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து தேசிய புலனாய்வு முகமையுடன் இணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டதன் காரணமாக பயங்கரவாத செயலை தடுத்து வருகின்றனர். கோயம்புத்தூர் தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்ட கடந்த 20 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த குற்றவாளி ரஜித் என்பவர் 19/2018 சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டது இதற்கே சான்றாகும். நீண்ட கடற்கரையை உடைய நமது மாநிலத்தின் கடலோர பகுதி வழியாக பயங்கரவாதிகள் தமிழ்நாட்டிற்குள் நுழையாதவாறு தடுக்க காவல்துறையினர் இந்திய கடலோர பாதுகாப்பு படை மற்றும் இந்திய கடற்படையுடன் இணைந்து கடல் பகுதியில் தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டு வருகின்றனர். மாண்பு பேரவைத்தலைவர்களே, மாநிலத்தில் ஏற்பட்டு வரும் பொருளாதார வளர்ச்சி காரணமாகவும் தொழில்துறை முன்னேற்றம் காரணமாகவும் நாளுக்கு நாள் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை குறைத்து சீரான தடையில்லா போக்குவரத்தை ஏற்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சாலை விபத்துகளின் காரணங்கள் குறித்து ஆராய்ந்து அவற்றை தவிர்ப்பதற்காக RADMS என்ற மென்பொருள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தியும் மோட்டார் வாகன சட்டத்தை கடுமையாக அமல்படுத்தியும் கடந்த 3 ஆண்டுகளாக வாகன விபத்துகள் நடப்பதும் விபத்துகள் உயிரிழப்பதும் குறைந்து வருகின்றன. கடந்த 2016 ஆம் ஆண்டு மாநிலத்தில் 71,431 வழக்குகள் தாக்கலாயுள்ளன. இவ்வழக்குகள் 2017 ஆம் ஆண்டு 65,562 ஆகும், 2018 ஆம் ஆண்டு 63,920 குறைந்துள்ளன. 2016 ஆம் ஆண்டை விட ஒப்பிடும்போது 2018 ஆம் ஆண்டு 10.5% விபத்துக்கள் குறைந்துள்ளன. இதேபோன்று வாகன விபத்துகளில் 2016 ஆம் ஆண்டு 17,218 பேர் உயிரிழந்துள்ளனர். 2018 ஆம் ஆண்டு 12,217 பேர் உயிரிழந்துள்ளனர். 2016 ஆம் ஆண்டை ஒப்பிடும்போது 2018 ஆம் ஆண்டு 29% உயிரிழப்புகள் குறைந்துள்ளன. மேலும் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களிடமிருந்து ஈச்சலான் சிஸ்டம் என்ற பெயரில் அதே இடத்தில் அபராதம் வசூலிக்கும் திட்டம் சென்னையில் கடந்த ஆண்டு அமுல்படுத்தப்பட்டு இதற்கான 352 இபாஸ் இயந்திரங்கள் 2.79 கோடி ரூபாய் செலவில் வாங்கி வழங்கப்பட்டுள்ளன. இத்திட்டம் வெற்றியடைந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் இத்திட்டம் 28/6/2019 அன்று என்னால் துவக்கி வைக்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் 750 இபாஸ் இயந்திரங்கள் வாங்கப்பட்டு உபயோகத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளன. அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்தவர்கள் தொலைநோக்கு பார்வையின்றி தங்கள் சுய விளம்பரத்திற்காகவும் அரசியல் காரணங்களுக்காகவும் மத்திய மாநில அரசுகள் எத்திட்டத்தை அறிவித்தாலும் அதில் உள்ள நன்மை தீமைகளை ஆராமல் குறை கூறி எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமென்றே நோக்கத்துடன் போராட்டங்கள் ஈடுபட்டு நாட்டில் பல்வேறு துறைகளில் முன்னோடியான மாநிலம் என்ற பெயர் பெற்று வந்த நமது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டு வருகின்றன. இதையே சமீபத்தில் மாண்பு உயர்நீதிமன்ற நீதியரசர் ஒருவரும் போராட்டம் தேவைதான், ஆனால் எதற்கெடுத்தாலும் போராடக்கூடாது என குறிப்பிட்டிருந்தார். போராட்டமே வாழ்க்கை, குறை கூறுவதே வாடிக்கை, உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டே உயிர் மூச்சு என்றுள்ள சிலருக்கு இதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இல்லாமை நீங்க வேண்டும், தொழில் ஆக்கம் வேண்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டும், முன்னேற என்ன வேண்டும், நல் எண்ணம் வேண்டும், தன் உழைப்பாலே உண்ண வேண்டும் என்று மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாடல் வரிகளுக்கு இணங்க மாநிலத்தின் சிறப்பான எதிர்காலத்திலும் வளர்ச்சியும் மனதில் கொண்டு மாண்பு அம்மாவின் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வரும் என்பதை இத்தருணத்தில் உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு காவல்துறையின் அனைத்து விதமான காவல் பணிகளிலும் திறமையாக செயல்பட்டு நாட்டிலேயே பிற மாநில காவல்துறையினருக்கு முன் உதாரணமாக இருந்து வருகிறது. உதாரணமாக இந்தியா டுடே பத்திரிகை பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் நமது நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் ஆய்வு செய்து 2018 ஆம் ஆண்டில் இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்படும் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு எனவும்
குறுகிய காலத்தில் இச்சாதனை செய்வதற்காகவும் தனித்தனியாக ரெண்டு விருதுகள் வழங்கியுள்ளது. 2017 கோவை மாநகர் ஆரஸ்புரம் காவல்நிலையம் நாட்டிலேயே முதலாவது சிறந்த காவல் நிலையமாகவும், சென்னை அண்ணா நகர் காவல்நிலையம் 5வது சிறந்த காவல் நிலையமாகவும் தேர்வு செய்யப்பட்டு பாராட்டு பெற்றுள்ளன. மேலும் கடந்த 2018 தேனி மாவட்டம் பெரியகுளம் காவல் நிலையம் 8வது சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2018 பிப்ரவரி மாதம் சென்னையில் நடைபெற்ற 61வது அகில இந்திய காவல் பணித்திறன் போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை 18 தங்கப்பதக்கங்கள், 10 வெள்ளிப்பதக்கங்கள், 5 வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தம் 33 பதக்கங்கள் உட்பட 7 கோப்பைகள் மற்றும் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் தமிழ்நாடு காவல்துறை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு ஹரியானாவில் நடைபெற்ற இந்திய காவல் துப்பாக்கி சுடும் போட்டியில் நமது காவல்துறையில் பங்கேற்று தொடர்ந்து 6வது முறையாக ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் பெற்று அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்றது. 4 புரட்சித்தலை அம்மாவின் பெயரில் வழங்கப்பட்டு வரும் ஜே ஜே கோப்பையும் வென்றுள்ளனர். 2018 அக்டோபர் மாதம் நடைபெற்ற தேசிய குற்ற ஆவண காப்பக மாநாட்டின் போது அகில இந்திய அளவில் தேசிய மின் ஆளுமை திட்டத்தின் கீழ் குற்றங்கள் மற்றும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் வலைபின்னல் முறை என்ற வலைபின்னல் திட்டத்தை நாட்டிலேயே மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கு தமிழ்நாட்டுக்கு விருது பெற்றது என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். 4 பேரவைத் தலைவர்களே, உலகளவில் பெருகி வரும் தீவிரவாதம் மற்றும் பயங்கரவாத இயக்கங்களின் நடவடிக்கைகள், சமுதாயத்தில் ஏற்பட்டுள்ள கலாச்சார சீர்வழிகள் சீரழிவுகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், தகவல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சியால் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்கள் மற்றும் சமுதாய ஒழுக்க நெறிகளில் ஏற்பட்டு வரும் சீர்குலைவுகள் ஆகியவற்றை திறமையாக எதிர்கொள்ளும் விதமாக நமது காவல்துறையினர் செயல்திறன்களை அதிகரிக்கும் நோக்கில் அவர்களுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப வசதிகளும் செய்து தரவும் தேவையான பயிற்சிகளை அளிக்கும் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவர்களின் அரசு கடந்த 8 காவல்துறைக்கான நிதியை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது. கடந்த 2010 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது காவல்துறைக்கு 2962 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த அரசு நிதியை தொடர்ந்து உயர்த்தி வந்து இவ்வாண்டு 8084.80 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. காவல்துறை நவீனமயக்கல் திட்டத்தின் கீழ் கடந்த 2011 முதல் இவ்வாண்டு 5/7/2019 வரை 786.54 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு நவீன ஆயுதங்கள், சிறப்பு வாகனங்கள், நுண்ணறிவு பிரிவு மற்றும் தடைய அறிவியல் துறைக்கான உபகரணங்கள், தொலைத்தொடர்பு உபகரணங்கள், சிறப்பு பயன்பாட்டிற்கான உபகரணங்கள் போன்றவை வாங்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. 2011 முதல் 2942.35 கோடி ரூபாய் மதிப்பில் 551 காவல் நிலையங்கள், 18648 காவல் குடியிருப்புகள், காவல் ஆணையரங்கள், மாவட்ட காவல் அலுவலகங்கள், பிற அலுவலகங்கள், தங்குமிடங்கள், மருத்துவமனைகள் மற்றும் இதர கட்டடங்கள் என 326 கட்டடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டு காவல்துறையின் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. மேலும் 63 காவல் நிலையங்கள், 5851 காவல் குடியிருப்புகள் மற்றும் 46 இதர அலுவலக கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. வாடகை கட்டங்கள் இயங்கி வரும் 29 காவல் நிலையங்களுக்கு சொந்த கட்டணங்கள் கட்டித்தரப்படும். தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களினால் கணினி வெளிப்புற்றங்கள் பெரிய உரிமையை எதிர்கொள்ள காவல்துறை கூடுதல் இயக்க தலைமையில் ஒரு புதிய பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு அலகு என்ற அளவில் மொத்தம் 649 பணியிடங்கள் இதற்கென ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 3.71 கோடி ரூபாய் செலவில் சைபர் அரங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டு அதன் மூலம் காவல்துறையினர் பிற அரசு துறைகளில் கல்வி நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் அரசு சாரா அமைப்புகள் ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளனர். குழந்தைகள் கடத்தப்படுவதை தடுப்பதற்காக ஒவ்வொரு காவல் மாவட்டத்திலும் ஒரு பிரிவு என்ற அளவில் 43 குழந்தை கடத்தல் தடுப்பு பிரிவுகள் துவங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 13 அணி தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையாக மாற்றப்பட்டு அப்படையினருக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பில் உபகரணங்கள் வாங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு வழங்கி அப்படையினருக்கு தகுந்த பயிற்சியும் அளிக்கப்பட்டுள்ளது. இம்மீட்பு படையினர் கஜா புயலின் போது பாதிக்கப்பட்ட பகுதியில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள மிகவும் உதவியாக இருந்தனர். 4 பேரவைத் தலைவர்களே, பொது இடங்களில் குற்றங்கள் நடப்பதை தடுப்பதற்கும் குற்றவாளிகள் குற்றச்செயலில் ஈடுபடும் போது அவள் நடவடிக்கைகளை அறிந்து கைது செய்வதற்கு ஏதுவாகும் காவல் நிலையங்கள் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும்
காவல் நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் இணையதள முறையை கேமராவுடன் கூடிய உச்சுற்று கண்காணிப்பு தொலைக்காட்சி கேமராக்கள் சிசிடிவி பொருத்தப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் கேமராக்கள் பொருத்த தேவையான முக்கிய இடங்களாக 162,390 அரசு மற்றும் தனியார் கட்டடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றில் 118,690 கட்டடங்களில் சிசிடி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதில் சென்னை மாநகரத்தில் 59,627 பொது கட்டடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றுள் 46,865 கட்டடங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஏற்கனவே 747 காவல் நிலையங்களில் உச்சுற்று கண்காணிப்பு தொலைக்காட்சி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது போக மீதமுள்ள 820 காவல் நிலையங்களிலும் பிற பொது இடங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் கேமராக்கள் பொருத்த அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. 50 மீட்டர் தூரத்திற்கு ஒரு சிசிடி கேமரா பொருத்தப்பட்ட பின்னர் குற்றவாளிகள் குற்றச்செயலில் ஈடுபட்டு தயங்கி வருகின்றனர். அதையும் மீறி குற்றச்செயலில் ஈடுபடுவோர் காவல்துறையினால் விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுகின்றனர். உதாரணத்திற்கு 2017 முதல் 2019 ஜூன் மாதம் வரை சங்கிலி பறிப்பு தொடர்பாக 1190 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1066 வழக்குகள் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவரிடமிருந்து 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் கைப்பற்றி புகார்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள என்பதை நேரத்தில் தெரிவிக்க முடிகிறேன். மாண்புமிகு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செயின் பறிப்பு பற்றி சொன்னார்கள். ஆகவே குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதிலே நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் சிறந்து விளங்கினார் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துக் கூற விரும்புகின்றேன். அதேபோல் கடந்த 2018 ஆண்டில் ஜூன் மாதம் முடிய நடந்த சங்கிலி பறிப்பு வழக்குகள் 258 ஆகும். ஆனால் இந்த ஆண்டில் 2019 ஜூன் மாதம் வரை 135 வழக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. அதிலும் 109 வழக்குகள் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் மீட்கப்பட்டு புகார்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. காவல்துறையின் விரைவான நடவடிக்கை மற்றும் சிசிடிவி கேமராக்கள் அதிக அளவில் பொருத்தப்பட்டதால் பெருமளவில் சங்கிலி பறிப்பு குறைந்துள்ளது என்பதை இதன் மூலம் மான் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்திய அரசின் உதவியுடன் மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்க்கும் நற்குடி மகன்களாக வழங்கவும் உடல் திறனை பேணவும் சமூக நலனில் அக்கறை கொண்ட எதிர்கால குடிமகன்களாக உருவாக்கும் ஏதுவாக மாணவர் காவல்படை திட்டம் என்ற புதிய திட்டத்தை 2016-2017 நிதியாண்டு முதல் துவங்கி மாநில அரசு செயல்படுத்தி வருகிறது. திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளாக 11,45,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் 1117 பள்ளிகளில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் படிப்படியாக மற்ற மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, கடந்த அனைத்து நவீன தொலைத்தொடர்பு வசதியுடன் மாநில தலைமை காவல் கட்டுப்பாட்டு அறை 11.43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்படும் என 24/2012 மாண்பு புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் அறிவித்ததற்கு இணங்க 4/2016 என்று என்னால் துவக்கப்பட்டது. பொதுமக்கள் மாநிலத்தில் எப்பகுதியில் இருந்தாலும் இக்கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிவிக்கலாம். இக்கட்டுப்பாட்டு அறையில் 30/6/2019 வரை 41,34,471 அழைப்புகள் பெறப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. காவல்துறையில் தொலைத்தொடர்பு வசதியை மேம்படுத்த நவீன தகவல் தொடர்பு உபகரணங்களுடன் கூடிய டிஜிட்டல் மொபைல் ரேடியோ வசதி 49.40 கோடி ரூபாய் செலவில் 10 மாவட்டங்கள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. இவ்வசதியை படிப்படியாக பிற மாவட்டங்களுக்கும் ஏற்படுத்தி தரப்படும். நெருக்கடி நேரங்களில் காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் சுகாதாரத்துறை போன்ற துறைகளை பொதுமக்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான உதவி பெற 15.65 கோடி ரூபாய் செலவில் மாநில தலைமை காவல் கட்டுப்பாட்டு அறையை மாநில நெருக்கடி நேர செயலாற்று மையமாக உயர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மாநிலம் முழுவதும் பொதுமக்கள் 112 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உதவியை பெறலாம். சென்னை நகரில் காவல்துறையினர் கைபேசியில் இயக்கக்கூடிய ஃபோஸ்ட் டேக்கர் என்ற செயலி ஒன்றை உருவாக்கியதன் மூலம் காவலர் குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று சென்னை மாநகரில் அவசர காலத்தில் 100 என்ற எண்ணை டயல் செய்யாமலேயே காவல் SOS என்ற அவசர பாதுகாப்பு செயலை தொடுவதன் மூலமாக அவர்களது இருப்பிட தகவலுடன் மாநில காவல் தலைமை கட்டுப்பாட்டரை தொடர்பு கொள்ளும் புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இம்முறையில் பதிவு செய்துள்ள நபர்களுக்கு இருப்பிட தகவலுடன் எச்சரிக்கை குறுஞ்செய்தியாக அனுப்பி வைக்கப்படும். ஒருவர் அவசர காலங்களில் இந்த செயலியை பயன்படுத்துவதன் மூலம் உடனடியாக காவல்துறையினர் அவர் உள்ள இடத்திற்கு விரைந்து சென்று தேவையான உதவி அளிக்க முடிவதால் இது பொதுமக்களிடத்திலே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
நான்கு பேரவைத் தலைவர்களே, பல்வேறு சிரமங்களிடையே தங்கள் குடும்பங்களை பற்றி எண்ணிக்கூட பார்க்க நேரமின்றி காவலர்கள் தங்கள் கடமைகளை செய்து வருகின்றனர் என்பதை மாண்புகம் அம்மாவின் வழியில் நடக்கும் இவ்வரசு அறிந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் விருப்பங்களை நிறைவேற்றுவதிலும் நாட்டிற்கே முன்னுதாரணமாக இருந்து வருகிறது. காவல்துறையினரின் பல்வேறு பணிகள் மற்றும் அதிலிருந்து வரும் சவால்களை குறித்து அறிந்து இவ்வரசு காவல்துறையில் ஏற்படும் காலி பணியிடங்களை அவ்வப்போது நிரப்பி வருகிறது. அந்த வகையில் துறையில் காவல்துறையில் 30/6/2019 நிலவரப்படி அனைத்து பதவிகளிலும் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் 124,769 ஆகும். இதில் பணியில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 115,075 ஆகும். காலியாக உள்ளது 9,694 இடங்கள் மட்டுமே ஆகும். அக்காலி பணியிடங்களில் தற்போது 969 உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 8,427 இரண்டாம் நிலை காவல் பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் அறிவிப்பை வெளியிட்டப்பட்டுள்ளது. காலியாக உள்ள இடங்களை நிரப்ப 226 தொழில்நுட்ப உதவி ஆய்வாளர்களும் 179 விரல் ரேகை பிரிவு உதவி ஆய்வாளர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சியில் இருந்து வருகின்றனர். கடந்த 8 ஆண்டுகளில் காவலர் முதல் காவல்துறை இயக்குநர் வரை பல்வேறு பதவிகளில் 64,510 பேர்களுக்கு பதவி உயர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2011-12 முதல் 2018-19 வரை காவல்துறைக்கான மானிய கோரிக்கையின் போதும் மற்ற பிற சமயங்களின் போதும் அறிவித்த மொத்த அறிவிப்புகள் 786 ஆகும். அவற்றுள் 616 அறிவிப்புகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. 163 அறிவிப்புகள் பல்வேறு நிலைகளில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இவ்வரசு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் 99.1% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. நான்கு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு அரசு காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு பயனளிக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. உதாரணமாக 50% மானிய விலையில் நியாய விலைக் கடைகளில் காவல் ஆளுநர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள், அனைத்து சீருடை பணியாளர்களுக்கும் ஓய்வு பெற்ற பணியாளர்களின் குடும்பத்தினருக்கும் தமிழ்நாடு காவல் அங்காடி திட்டத்தின் கீழ் குறைந்த விலையில் பொருட்கள், தமிழ்நாடு அரசு சிறப்பு உதவித் தொகை திட்டத்தின் கீழ் 12வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் உயர் மதிப்பெண்கள் பெற்ற காவல் ஆளுநர் குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை, காவல் பணியாளர்களுக்கு வருடம் ஒருமுறை முழு உடல் பரிசோதனை, மருத்துவ பரிசோதனை போன்ற நலத்திட்ட உதவிகள் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டவுடன் அவர்கள் பணிச்சுமை காரணமாக ஏற்படும் மன அழுத்தினால் போக்க சிறப்பு ஏற்பாடாக காவலர் நிறைவு வாழ்வு பயிற்சி திட்டத்தின் கீழ் பெங்களூரில் உள்ள நிம்ஹான்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து 10 கோடி ரூபாய் செலவில் உளவியல் நீதியான பயிற்சி அளிக்கும் திட்டம் நாட்டிலேயே நம் மாநிலத்தில் முதன் முதலாக துவக்கப்பட்டு இதுவரை 35,082 காவலர்களும் 37,352 காவல் குடும்ப உறுப்பினர்களும் பங்கேற்று பயனடைந்துள்ளனர். இப்பயிற்சியை தங்களுடைய மாநிலத்தில் செயல்படுத்த மற்ற மாநில காவல்துறையினரும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மத்திய காவல் படையினரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நான்கு பேரவைத் தலைவர்களே, காவல்துறையினருக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதுடன் அவர்களுக்கு பணியின் போது ஏற்படும் மன அழுத்தத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பல்வேறு படிகளும் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு காவல்துறையில் 10 ஆண்டுகள் எவ்வித தண்டனையுமின்றி பணிபுரிந்து வரும் காவலர் முதல் தலைமை காவல் வரையிலான காவல் ஆளுநர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் தமிழ்நாடு முதலமைச்சரின் காவல் பதக்கம் தகுதி வாய்ந்த அனைவருக்கும் உடனடியாக கிடைக்கும் வகையில் இப்பதக்கம் எண்ணிக்கையை 1,500 உயர்த்தி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான்கு பேரவைத் தலைவர்கள், வீழ்வேன் என்று நினைத்தாயோ, மனம் பல களம் கண்டாலும், தோல்வி பல என்னிடம் வந்தாலும், வெற்றி என்னை கடந்து சென்றாலும், சோர்ந்து போய் நான் பல வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ, மன உறுதி எனக்கொன்றும் மாற்றாந்தாய் அல்ல, தோல்வி எனக்கொள்ளும் காளானும் அல்ல, வெற்றி எனக்கொன்றும் போதைப் பொருள் அல்ல, நான் மயங்குவதற்கு வெற்றியோ தோல்வியோ எனது குறிக்கோள் மக்கள் நலனுக்காக பணியாற்றுவதுதான் எங்களது அரசு. வெற்றியோ தோல்வியோ எனது குறிக்கோள் மக்கள் நலனுக்காக பணியாற்றுவதுதான் எங்களது அரசு. மக்களை நாடி செல்லும் அரசு. எத்தனையோ மேடு வள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்தது, தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன் வையடா, நீ அஞ்சாமல் கடமையிலே கண் வையடா.
என்று மாண்பு புரட்சித் தலைவர்கள் பாடியதற்கேற்ப மாறி வரும் சூழ்நிலையில் பொதுமக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு சவால்களை சந்திக்கக்கூடிய செயல்திறன் பெற்ற ஒரு அமைப்பாக காவல்துறையை மாற்றி மாநிலத்தில் பொது அமைதியை பாதுகாத்து தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற்று நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக திகழும் வகையில் காவல்துறை பணியாற்ற தேவையான அனைத்து உதவிகளும் இந்த அரசு செய்யும் என்றும், காவல்துறையில் மேற்கொள்ளும் சட்டநீதியான பணிகளுக்கு எவ்வித இடர் வரியினும் அவற்றை களைந்து காவல்துறையினருக்கு பக்கபலமாக இவ்வரசு இன்று போல் என்றும் உறுதியாக இருக்கும் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாங்கு பேரவைத்தலை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை. நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் மாறிவரும் இன்றைய சூழ்நிலையை சமாளிக்க நவீன ஊர்திகள் மற்றும் உபகரணங்கள், தீயணைப்பு வீரர்களுக்கு தீத்தடுப்பு மற்றும் மீட்புப் பணிகள் மேம்படுத்தப்பட்ட பயிற்சி திறன் போன்றவை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சிறப்புடன் செயல்படுத்தி வருகிறது. 2011-12 முதல் 2018-19 வரை இத்துறைக்கான மானியக் கோரிக்கையின் போது 78 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அனைத்து அறிவிப்புகளும் அரசாணையில் வெளியிடப்பட்டுள்ளன. 62 அறிவிப்புகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டும் மீதமுள்ள அறிவிப்புகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டும் விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்கு வரவுள்ளன. 2018 4,269 அரசு கட்டடங்களுக்கு தீத்தணிக்கை செய்யப்பட்டுள்ளது. மேலும் 8,993 கட்டடங்கள் தீ பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இது தவிர பல்வேறு மருத்துவமனைகளில் அவசர காலங்கள் செயல்படுவது குறித்தான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை 22,601 தீ விபத்து அழைப்புகளில் 292.84 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களையும் 69 மனித உயிர்களையும் காப்பாற்றியதோடு 25,525 மீட்பு அழைப்புகளில் 4,610 மனித உயிர்களையும் இடர்பாடுகளிலிருந்து காப்பாற்றி துறையின் அடிப்படை நோக்கமான காக்கும் பணி எங்கள் பணி என்பதற்கேற்ப செயலாற்றி வருகிறது. மனித உயிர்களை மட்டுமன்றி விலங்குகளின் உயிர்களையும் மீட்பது போன்ற பணிகளை வெற்றிகரமாக செய்து வருகிறது. வருங்காலத்திலும் அனைத்து விதமான ஆபத்துகளையும் நவீன முறையில் முன்கூட்டியே தடுக்கும் பேரிடர் மேலாண்மையில் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கும் பேரிடர் மேலாண்மையில் உயரிய இலக்கை எட்டிடும் இத்துறையின் செயல்திறன் மாண்பு அம்மாவின் அரசின் கீழ் மிகவும் சிறப்பாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. இத்துறை பணியாளர்களின் பணித்தரத்தை மேம்படுத்த ஏதுவாக கடந்த ஓராண்டில் பல சீரிய நடவடிக்கைகளை மாண்பு அம்மாவின் அரசு எடுத்துள்ளது. உதாரணத்திற்கு வீர மரணமடைந்த தீயணைப்பு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கருணைத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. நிரந்தர ஊனமடைந்தவர்கள், கடும் காயமடைந்தவர்கள், சிறு காயமடைந்தவர்களுக்கு கருணைத் தொகையில் இரட்டிப்பாக உயர்த்தி ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. இத்துறை பணியாளர்களுக்கு எதிர்பாராத மருத்துவ நல நிதிக்கு ஆண்டொன்றிற்கு 5 லட்சம் ரூபாய் அரசு மானியமாக வழங்கி வருகிறது. இதன் மூலம் 2 தீயணைப்பு வீரர்களின் கொடும் தீக்காயங்களுக்கு தக்க சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களின் உயிர் காக்கப்பட்டுள்ளது. பணியில் இருக்கும்போது மரணமடையும் காவல்துறையினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து 3 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதே நிவாரணத் தொகையை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையில் பணியாற்றுவோருக்கும் வழங்க முடிவு செய்யப்பட்டு இதுவரை 92 நபர்கள் குடும்பத்தினருக்கு பயனடைந்துள்ளனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இத்துறை பணியாளர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் முதுநிலை நிர்ணயிப்பதில் இருந்து வந்த தேக்க நிலை 1,000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை தரம் உயர்த்தியதன் மூலம் அவர்களது நெடுநாளைய கனவு நிறைவேற்றப்பட்டுள்ளது. 3,980 தீயணைப்போருக்கு தீ பாதுகாப்பு உடைகள் வாங்கி வழங்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் அவசியத்தை கருதியும் அத்துறையினர் நீண்ட நாள் கோரிக்கையினை ஏற்றும் 2 கூடுதல் இயக்குநர் பணியிடங்கள் உருவாக்கப்படும். காவல்துறையினரும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையினரும் நம் அனைவரின் எதிர்பார்ப்புக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்ற வகையில் சட்டப்படி தங்கள் கடமைகளை செவனே செய்து வருங்காலத்திலும் அனைவரின் பாராட்டுதல்களையும் பெறுவார் என்பதை உறுதி. காக்கு சட்டைக்கு அடையாளமாக்கி கடமை ஆற்றுவதற்கு எடுத்துக்காட்டாகி பறிகொடுத்தவர் கண்ணீரை துடைத்து உடமை இழந்தோரின் வேதனையை அகற்றி சட்டம் ஒழுங்கு சரியாமல் காத்து கலவை ஒடுக்கி குற்றங்களை தடுத்து ஏழை எளியோரின் உரிமைகளை காத்து சாதி சண்டைகளற்ற, மத மோதல்கற்ற, ஆணவ கொலைகளற்ற, அடக்குமுறைகளற்ற சமுதாயம் படைத்து தமிழகம் முழுவதும் அமைதி தழுவ காவல்துறையினர் அனைவரும் தங்கள் சீருடை அணிந்த சிப்பாகிகள் என்பதை உணர்ந்து சமத்துவம்,
மகத்துவம் பெறும் வகையில் உலகுக்கே கலங்கரை விளக்கங்களாக நம் மாநிலத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு எனது உரை நிறைவு செய்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, காவல்துறை தீயணைப்பு துறையினுடைய புதிய அறிவிப்பில் வெளியிடுகின்றேன். காலத்துடன் நேரம் கருதி தலைப்புகளை மட்டும் நான் வாசிக்கின்றேன், மற்றவைகளை அவைக்குறிப்பில் பதிவு செய்து கொள்ள வேண்டுமாய் பேரவைத் தலைவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அறிவிப்பு ஒன்று, மாண்பு அம்மாவில் நல்லாசியுடன் காவல் நிலையங்கள் மற்றும் சிறப்பு பிரிவுகளில் களப்பணியில் ஈடுபட்டுள்ள 72,000 காவல் ஆளுநர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு ஆகும் வாகன எரிபொருள் செலவுக்கான தொகை எரிபொருள் படியாக வழங்கப்படும். இதற்காக அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 30 கோடி ரூபாய் தொடர் செலவினம் ஏற்படப்படும். அறிவிப்பு இரண்டு, மாண்பு அம்மாவின் நல்லாசியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் சோழபுரம், நாமக்கல் மாவட்டம் செங்கரை, மதுரை மாநகரம் திருப்பாலை மற்றும் மாட்டுத்தாவணி மற்றும் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு உட்கோட்டத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் உட்பட 5 புதிய காவல் நிலையங்கள் 14.75 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்படும். அறிவிப்பு மூன்று, மாண்பு அம்மாவில் நல்லாசியுடன் திருப்பூர் மாவட்டத்தில் சைபர் கிரைம் பிரிவு ஒன்று 91.74 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும். அறிவிப்பு நான்கு, மாண்பு அம்மாவில் நல்லாசியுடன் விழுப்புரம் மாவட்டம், கோட்டக்குப்பம், அரியலூர் மாவட்டம், கீழப்பலூர், கோயம்புத்தூர் மாவட்டம், தடாகம், விருதுநகர் மாவட்டம், ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை மாவட்டம் மேலூர், மேலவளவு ஆகிய 5 இடங்களில் புதிய காவல் நிலைய கட்டடங்கள், திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் போக்குவரத்து காவல் நிலைய கட்டடம், தமிழ்நாடு சிறப்பு காவல் 1 படையணிக்காக நிர்வாக கட்டிடம், ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கத்திற்கு சுற்றுச்சுவர், பெண் அலுவலர், ஆளுநர்களுக்கு தங்குமிடம் மற்றும் கூடுதல் அறைகள், ஈரோட்டில் துப்பறியும் நாய்ப்பட்டி மற்றும் தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு இணைப்பு கட்டிடம் ஆகிய கட்டங்கள் மொத்தம் 21.33 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும். அறிவிப்பு அஞ்சு, மாண்பு அம்மாவின் நல்லாசியுடன் காவல்துறை தலைமையகத்தின் அனைத்து ஆவணங்களும் 5.110 கோடி ரூபாய் செலவில் எண்மக இலக்க முறையில் காப்பகப்படுத்தப்படும். அறிவிப்பு ஆறு, மாண்பு அம்மாவின் நல்லாசியுடன் காவல்துறையில் வாகன மேலாண்மை மற்றும் சொத்து மேலாண்மை ஆகியவற்றில் தானியங்கம் 25 லட்சம் ரூபாய் செலவில் அமுல்படுத்தப்படும். அறிவிப்பு ஏழு, மாண்பு அம்மாவின் நல்லாசியுடன் அனைத்து காவல் ஆணையரங்களுக்கும் மின் ரோந்து காவல் முறை 1.26 கோடி ரூபாய் செலவில் அமுல்படுத்தப்படும். அறிவிப்பு எட்டு, மாண்பு அம்மாவின் நல்லாசியுடன் சட்டம் மற்றும் ஒழுங்கு அலுவலர்களுக்கு உடல் இணை புகைப்பட கருவி மற்றும் ஆளில்லா விமானங்கள் 1.38 கோடி ரூபாய் செலவில் வாங்கப்படும். அறிவிப்பு ஒன்பது, மாண்பு அம்மாவின் நல்லாசியுடன் காவல்துறையில் பதக்கம் பெறும் ஒவ்வொருவருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களின் கையொப்பத்துடன் கூடிய பதக்கச் சுருள் வழங்கப்படும். தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை அறிவிப்புகள். பத்து, மாண்புமிகு அம்மாவின் நல்லாசியுடன் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் மற்றும் தொண்டாமுத்தூர், ஈரோடு மாவட்டம் நம்பியூர், நாமக்கல் மாவட்டம் வெப்படை, சென்னை மாவட்டம் அண்ணாநகர், காஞ்சிபுரம் மாவட்டம் மகாபலிபுரம் மற்றும் மேடவாக்கம் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டான், திருச்சி மாவட்டம் சமயபுரம், நாகப்பட்டினம் மாவட்டம் மணல்மேடு, விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூர், மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி ஆகிய 14 இடங்களில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையங்களும் மற்றும் சென்னை மெரினா கடற்கரையில் மீட்புப் பணிகள் நிலையம் 17.25 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். அறிவிப்பு பதினொன்று, மாண்பு அம்மாவின் நல்லாசியுடன் கோயம்புத்தூர் மாவட்டம் பீளமேடு, திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மற்றும் அவனாசி, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், சேலம் மாவட்டம் கெங்கவெளி ஆகிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையங்களுக்கு புதிய கட்டடமும் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூரில் மாதிரி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலைய கட்டடமும் 16.57 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும். அறிவிப்பு பன்னிரெண்டு, மாண்பு அம்மாவின் நல்லாசியுடன் சென்னை மாவட்டம் வெப்பேரி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையத்திற்கு புதிய கட்டடம் மற்றும் 2 அலுவலக குடியிருப்புகள், காஞ்சிபுரம் மாவட்டம் துறைப்பாக்கத்தில் 6 அலுவலக குடியிருப்புகள் மற்றும் சேலம் மாவட்டம் சங்கரியில் 13 குடியிருப்புகளும் 6.01 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும். அறிவிப்பு பதிமூணு, மாண்பு அம்மாவின் நல்லாசியுடன் 50 மீட்டர் உயரம் கொண்ட வான் நோக்கி நகரம் ஏணியுடன் கூடிய ஊர்தி ஒன்று 12 கோடி ரூபாய் செலவில் வாங்கப்படும். அறிவிப்பு பதினாலு, மாண்பு அம்மாவின் நல்லாசியுடன் தீவத்து மற்றும் மீட்புப் பணிகள் வானிலிருந்து கண்காணிக்க 50 ஆளில்லா விமானங்கள் 1 கோடி ரூபாய் செலவில் வாங்கப்படும். அறிவிப்பு பதினஞ்சு, மாண்பு அம்மாவின் நல்லாசியுடன் 1500 தீயணைப்பு பணியாளர்களுக்கு தற்காப்பு சாதனம் கூடிய உடைகள் 8.54 கோடி ரூபாய் செலவில் வாங்கப்படும்.
நான்கு பேரவைத் தலைவர்களை காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் மானிய கோரிக்கையை தாக்கல் செய்வதற்கு என்னுடன் ஒத்துழைப்பு நல்கிய உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், காவல்துறை இயக்குனர், எனது செயலாளர்கள் மற்றும் ஏனைய அலுவலர்கள் அனைவருக்கும் இத்தருணத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான்கு பேரவைத் தலைவர் அவர்களே, காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் மானிய கோரிக்கையின் மீதான எனது பதிலுரையில் மாண்பு பேரவை உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளுக்கு தகுந்த பதில் கிடைத்திருக்கும் என நம்புகின்றேன். எனவே மான் உறுப்பினர்கள் தொடுத்துள்ள வெற்றி தீர்மானத்தை திரும்பி பெற்றுக் கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக் அமைகிறேன். சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1969, 1989, 1989, 2006 ஆகிய 3 ஆண்டுகளில் காவலர்களுக்காக ஆணையம் நியமிக்கப்பட்டது. அதில் அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டன. அதுபோல் இன்று காவலர்களுக்கு, அமைச்சு பணியாளர்களுக்கெல்லாம் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கின்றன. அவைகளை நிறைவேற்றுவதற்காக தாங்கள் மீண்டும் ஒரு காவல் ஆணையத்தை அமைப்பீர்களா என்று கேட்டமர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, 4வது காவல் ஆணையம் ஏற்படுத்துவதற்கு கருத்துரு நம்முடைய டிஜிபியிடமிருந்து வந்திருக்கின்றது அரசுக்கு. அது அரசினுடைய பரிசீலனை என்பதை தங்கள் வாயிலாக மறுப்பு தெரிவித்துக் கொண்டேன். விவாதம் முடிவுற்றது. இப்பொழுது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 22, காவல், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியும் திரும்ப பெறப்படுகின்றன. காவல், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, மானிய கோரிக்கை எண் 22 கீழ் வருவாய் கணக்கில் ₹7,645 கோடியே 13,38,000, மூலதன கணக்கில் ₹430 கோடியே 83,69,000 மற்றும் கடன் கணக்கில் ₹5,03,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகையில் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்பு முதலமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கொடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம், தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை எண் 23, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, மானிய கோரிக்கை எண் 23 கீழ் வருவாய் கணக்கில் ₹352,80,08,000, மூலதன கணக்கில் ₹50,96,39,000 மற்றும் கடன் கணக்கில் ₹1,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்பு முதலமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கிடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம், தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. நாளை 2007-2019 வினாக்கள் விடைகள் நேரம் ஒத்திவைப்பது குறித்த தீர்மானம் மாண்புமிகு பேரவை முன்னவர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற பேரவையில் முதல் 1 மணி நேரம் வினாக்கள் விடைகள் என்று உள்ள சட்டமன்ற பேரவை விதி 32 நாளை 20/7/2019 அன்று தளர்த்தி அந்நேரத்தை அரசினர் அலுவலர்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்னும் தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு பேரவை முன்னவர் மற்றும் துணை முதலமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம், மறுப்போரை இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரை இல்லை, தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. நாளை வினாக்கள் விடைகள் நேரம் இல்லை. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.